இடையே திருப்பதி கொடை வருவதை முன்னிட்டு பெருமாள் ஆலயத்தின் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பரதநாட்டியம் பக்தி பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் சுற்றுப்பகுதியில் பல்வேறு இடங்களில் பந்தல் அமைத்து பெருமாள் படம் வைத்து அன்னதான நிகழ்ச்சிகளும் பூஜைகளும் நடைபெற்றது. இரண்டு தினங்களுக்கு முன் யானை கவுனி பகுதியில் இருந்து புறப்பட்டு திருப்பதி வரை செல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் திருக்குடைகள், பெரம்பூர், அயனாவரம், வில்லிவாக்கம், அம்பத்தூர், ஆவடி, பட்டாபிராம், திருநின்றவூர் வழியாக திருமலை செல்ல இருக்கும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக திருமுல்லைவாயில் சிவசங்கரபுரத்தில் அமைந்துள்ள 50 ஆண்டுகள் பழமையான பெருமாள் ஆலயத்தில் ஆலய நிர்வாகி முல்லை ஞானி மணிகண்டன் கிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஆலயத்தில் அமைந்துள்ள பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் ஆலயத்தின் அருகே அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பள்ளி மாணவ மாணவிகள் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு அம்மன் பக்தி பாடல்களுக்கு பரதநாட்டியம் ஆடிய நிகழ்ச்சிகளும் பக்தி பாடல்களும் நடைபெற்றது. புரட்டாசி முதல் சனிக்கிழமையிலிருந்து இன்று வரை 3 நேரமும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.